அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். பட் இந்த விலாக் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இந்த விலாகில் உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் இல்லைனாலும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் அப்புறம் எப்படி அவங்க வெயிட் லாஸை வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஸோ எனக்கு ஃப்ரைடே விலாக் அப்படிங்கிறதுனால இல்லை சில கிளீனிங்ஸ் ஒர்க்கும் இருக்குது. ஸோ அந்த கிளிப்பில் நான் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போதும் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கிட்ட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நான் மார்னிங்லேருந்து நைட் வர உள்ள என்னோடய டே இன் மை லைஃப் ரொட்டீன் வீடியோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால நான் எந்த மாதிரி ஃபுட் வந்து இன்டேக் பண்ணிக்கிறேன் வெயிட் லாஸில் இருக்க போது அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே மார்னிங் நல்லா ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி குடிச்சுக்கோங்க. ஒரு பாட்டில் அளவு மேக்ஸிமம் தண்ணி குடிச்சிட்டு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லாருமே டீ குடிப்போம். ஸோ அந்த டீயை வந்து நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்து சியா சீட் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் வந்து ஹாட் வாட்டர்லேயும் குடிக்கலாம், இல்லைனா நீங்கள் நார்மல் க்ரீன் டீலையும் ஆட் பண்ணி குடிக்கலாம். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இந்த பிராண்டோட நேமும் அதுக்கப்புறம் இதோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் இல்லைனா க்ரீன் டீயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லா நாளுமே வந்து ஹாட் வாட்டரில் மோஸ்ட்லி குடிக்க மாட்டேன். க்ரீன் டீயில் சுகர் இல்லாமல் இது சேர்த்து நீங்கள் இன்டேக் பண்ணிக்கலாம். நீங்கள் சியா சீட் குடிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் இல்லைனா ஒர்க் அவுட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு அது நல்ல ரிசல்ட்டு தெரியும். இந்த ஹார்லிக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் எந்த மாதிரி பண்ணுறேன் இல்லை எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது இது வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வருது. ஸோ இன்னும் ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் வந்து நம்ம எதாவது ட்ரிங்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஒர்க் அவுட் ஆகுது இல்லை வாக்கிங் ஆகுது பண்ணணும். ஸோ இப்போ இதை இன்டேக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போயிடலாம். என்னோடய எக்ஸசைஸ் மோஸ்ட்லி வந்து மார்னிங் வந்து வாக்கிங்காக தான் இருக்கும். ஸோ பேசர் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து நம்மளுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் வந்து டெய்லி நடக்கிறீங்க, ஸோ அதுக்கு எவ்வளோ கலோரிஸ் குறையுது, அதோட டைம் ஆக்டிவேட் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து தெரியும். இதே வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னா அதிலே உங்களுக்கு வந்து அந்த ட்ரெயினர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்குள்ள ஸ்டிப்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. ஸோ என்னோட மார்னிங் மோஸ்ட்லி வந்து வாக்கிங் இல்லைனா ஒர்க் அவுட்டாக தான் இருக்கும். மார்னிங் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீட்டு ஒர்க்குள்ளே போனோம் அப்படின்னா ரொம்ப டயர்டாயிடும். ஸோ மார்னிங் வந்து நான் எப்போவுமே வாக்கிங் தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஈவினிங் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் இல்லைனா ஆஃப்டர்நூன் டைமில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக ரைஸை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது. நார்மலாக 4 தோசாஸ் வந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி இந்த மாதிரி வெயிட் லாஸில் இருக்கும்போது 2 தோசாஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நம்ம சாப்பாடை வந்து ரொம்ப கம்ப்ளீட்டடாக வந்து குறைக்கணும்னு இல்லை, நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுலேருந்து பாதியாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். இப்போ வந்து மார்னிங் ஒரு 10:00 இருக்கும். வீட்டை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லஞ்ச் வந்து ரெடி பண்ணணும். என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே க்ளீனிங் ஒர்க் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு க்ளீனிங்காக இருந்தால் தான் ஒரு மாதிரி பாசிட்டிவாகவும் பார்க்க வந்து குட் லுக்கிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை மாதிரி எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தாலும் சரி, எனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை எனி வந்து ஸ்டடீஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணாலும் சரி, நம்மளை எப்போவுக்கும் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய வந்து ஃபீட்பேக்காக எடுத்துகிட்டு லைஃப்பில் என்றைக்குமே வந்து தோந்து போகாதீங்க. எல்லா ஒரு கமெண்ட்ஸும் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இது வந்து நேச்சுரல். ஸோ அதை நீங்கள் கடந்து போய்கிட்டே இருங்க. இந்த கேண்டில் எங்கே வாங்கின அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா. இதோட ரேட்டும் வந்து ரொம்ப சீப்புன்னு தான் நான் சொல்வேன். நான் வாங்கும்போது ரொம்ப கம்மியாக வாங்குகிறோம். ஸோ வந்து ப்ராடக்ட் வந்து மோசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நல்ல ஒரு குவாலிட்டி இருந்தது, நல்ல ஒரு குட் ஸ்மெல்லாகவும் இருந்தது. பக்ரீத் வரப்போகுது இல்லையா எல்லாருக்கும். ஸோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஈத் முபாரக்.
லைஃப்பில் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஓவர் கம் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் என்னோடய ஒர்க் அவுட் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் யூடியூப்பில் டான்ஸ் வித் தீபி அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து டான்ஸ் வித் தீப்தி அப்படிங்கிறவங்க வந்து நார்மல் பிகினர்ஸ்லேருந்து பெல்லி ஃபேட் அப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அதிக வெயிட் எடுக்கிற மாதிரி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஒர்க் ப்ளஸ் டான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த சேனலை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸசைஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் நல்லா பாசிட்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 45 minutes வர இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை வந்து நான் மேக்ஸிமம் 12 to 1:00 வர எடுத்துக்குவேன். ஸோ இந்த ஒர்க் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 to 25 minutes முன்னாடி நல்லா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டை எடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ லஞ்சுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷல் இல்லை. ஸோ வாழைக்காய் பொரியல் தான். அதனால தான் வந்து நான் ரெசிபிஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலை. இப்போது நம்ம எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அகைன் நீங்கள் வாட்டர் வந்து இன்டேக் எடுத்துகிட்டு நம்ம வந்து லஞ்சை சாப்பிட்லாம். 1 cup அளவுக்கு ரைஸ் சாப்பிட்றதா இருந்தால் அதை 1 cup வந்து கம்மி பண்ணிவிட்டு 2 cup அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லை வந்து உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஆயிலில் சேர்க்காமல் ஒன்று ஸ்டீம் பண்ணி இல்லைனா வந்து குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட நியூ என்ட்ரினே சொல்லலாம். எங்கள் வீட்டில் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற டைமு, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க. இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க போய் சாப்பிட்டு அவங்க இடத்துல போய் படுத்துருவாங்க. ஸோ சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் நம்ம ஏதோ பெரிய குற்றவாளி மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு சாப்பாடை வச்சுட்டு நம்மளும் லஞ்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய ரொட்டீனை வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். என்னோடய லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து தோசைக்கு அரைச்சி வச்சு பேலன்ஸை வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸோ தோசைக்கு அரைக்கிறேன், அதாவது இட்லிக்கு அரைக்கிற அன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பத்துக்கும் எங்கள் வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். ஸோ இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணல. ஸோ இதை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒர்க் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து 3:00 இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து இப்போது பக்ரீத்னால இப்போ இந்த டைம் வந்து இந்த மாதிரி இடத்த வந்து க்ளீன் பண்ணுறதே எனக்கு 1 hour வந்து நல்லா ஸ்பெண்ட் ஆயிரும். நான் எதுக்காக இந்த மாதிரி ஒர்க்கில் வந்து நான் ஓவராக வந்து போகிறேன் அப்படின்னா இந்த ஸோ நம்ம ஒர்க்கில் ஒர்க் அவுட்டில் இருக்கும்போது நம்ம வந்து தூங்கிடக்கூடாது, அதுக்காக தான். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து நான் வந்து மில்க் டீ தான் குடிப்பேன். ஸோ என்னால் வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து 4 to 5 times வரைக்கும் வந்து நான் மில்க்கு வந்து இன்டேக் பண்ணுவேன். பட் இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டடாக வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ 1 time வந்து நான் மில்க் டீ எடுத்துக்குவேன். நான் ஒரு டீ லவ்வர்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு நான் டீ குடிப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மரச்சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க, இப்போ இங்கே வந்து அந்த நல்ல சீசன். ஸோ எங்கள் ஊரில் இது ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா இதை வச்சு அதிகமாக டீ குடிக்கிறதா வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் நைட் உள்ள வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டெய்லி நைட் வந்து இதை ரொட்டீன் பண்ணுறது. நம்ம வெயிட் லாஸில் இருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து அண்டர் கைக்கெல்லாம் வந்து நிறைய வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வரும். ஸோ அந்த டைமில் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். அதோட லிங்க்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது நீங்கள் லைட்டாக பம்ப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்ணு கீழே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதிலே வந்து உங்களுக்கு ஒரு ரோலர் இருக்கும். ஸோ அதுவே வச்சு நீங்கள் மூவ் பண்ணலாம். இது வந்து எனக்கு நான் 15 days யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் தரவே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் வந்து நீங்கள் நைட்டு என்ன ஃபுட் எடுப்பீங்களோ அதை 8 to 8:30 வந்து நீங்கள் எடுத்துகிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருங்க. உங்களை சுற்றி உள்ளவங்களே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. கீப் வாட்சிங். வேறொரு வீடியோலாம் நம்ம இனி பார்க்கலாம். பாய்.